நேற்று தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட்ட நிலையில் இன்றும் விடுமுறை தினம் என்பதால் பொதுமக்கள் குடும்பங்களுடன் சென்னை மெரினா கடற்கரையில் குவிந்து வருகின்றனர். ஆமாம் ப்ரோ, ஃபேமிலி வந்துருக்கோம். நேற்று தீபாவளினால இன்னைக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக அப்படியே வந்து வெளியே வந்து போனால் நல்லா இருக்கும்னு பார்த்தோம். அதான் ஃபேமிலி கிளம்பி வந்திருக்கும் ப்ரோ. பரவாயில்ல ப்ரோ, சூப்பராக இருக்கு. எப்போ நீ கும்பல் இருக்காது நினச்சோம், இன்னைக்கு பார்த்தா நல்ல ஒரு கும்பலாக இருக்கு. எல்லாரும் இன்னைக்கு வந்து என்ஜாய் பண்ணலாம் வந்திருக்காங்க. அதே மாதிரி நாங்களும் எல்லாம் ஃபேமிலோட என்ஜாய் பண்ணிட்டுருக்கோம். வீட்டு வழியெல்லாம் படத்தில் வெடிக்க முடியல, சரி நேரத்தில் கொஞ்சம் வீட்டிலே இருந்தனால இன்னைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸில் லீவ் வந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு மக்கள் நிறைய பேர் சொந்த ஊருக்கு போயிருப்பாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம். பார்த்தா இன்னும் மக்கள் அப்படியே தான் சென்னையிலே இருக்காங்க. இன்னைக்கு வெளியே வந்து பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு, ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லி வந்தோம். நாங்கள் ஒரு சந்தோஷமாக இருக்குது வந்து பீச்சில் என்ஜாய் பண்ணுறதுக்கு. ரொம்ப நாளாச்சு வந்து, அதனால கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலாமே ஃபேமிலியோட வந்து, அதுக்கோசம் வந்திருக்கும். நாங்கள் சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரோம். அங்கே இந்த பீச்செல்லாம் அங்கே பார்க்க முடியாது. இங்கே வந்தால் மெரினா இந்த மாதிரி ஏதாவது சுற்றி பார்த்துட்டு தான் போகிறது வழக்கம். நான் பிறந்ததெல்லாம் இங்கே தான், பசங்களுக்கு அங்கே இருக்கனால இங்கே வந்தாங்கன்னா கொஞ்சம் ஜாலியாக இருப்பாங்க. நாங்கள் லேட் நைட்டில் பார்த்தோம், இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்க. தீபாவளி செலிப்ரேஷனுக்காக ஃபேமிலியாக வந்திருக்கோம். நல்லா க்ரௌட் இருக்கு, ஜாலியாக இருக்கு, என்ஜாய் பண்ணோம். மேலும் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் வெங்கட். வணக்கம் வெங்கட். மெரினா கடற்கரையில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது, அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி செய்யப்பட்டு இருக்கிறது, அது குறித்த மேலும் விவரங்கள். வணக்கம் சுபா. நேற்றைய தினம் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட்டதை அடுத்து இன்றைய தினம் அரசு விடுமுறையாக தமிழக அரசு அறிவித்தது. தொடர்ச்சியாக நாளை மறுநாள் என இரண்டு நாளும் விடுமுறை என்பதால் பொதுமக்கள் அதிக அளவு தற்பொழுது மெரினா கடற்கரையில் குவிந்து வருகிறார்கள். சென்னையின் மிக முக்கிய சுற்றுலா தலமாக பார்க்கக்கூடியது மெரினா கடற்கரை. குடும்பம் குடும்பங்களாக மாலை வேளையில பொதுமக்கள் அதிக அளவு தற்பொழுது மெரினா கடற்கரையில் குவிந்து இருக்கிறார்கள். பொதுமக்களுடைய அதிக வரவு காரணமாக அந்த இடத்துல காவல்துறை பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வாலாஜா சாலை, காமராஜர் சாலை முழுவதுமாகவே பொதுமக்களுடைய வருகையின் காரணமாக போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த நேரத்துல வெளிச்சம் கடல்ல அதிகமாக இறங்கி யாரும் குளிக்க கூடாது என்பதற்காக இந்த மெரினா கடற்கரை பரப்பில் காவல்துறையினர் அந்த கடல் ஓரமாக இருக்கக்கூடிய அந்த பகுதிகளையும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. கடல்ல யாரும் அந்த அளவுக்கு மீறி உள்ள குளிக்க கூடாது என்பதற்காகவும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்படுகிறது. குறிப்பாக இந்த கடற்கரைக்கு வரக்கூடிய மக்கள் வாகனங்களை சாலையில் ஆங்காங்கே நிறுத்தி வைத்திருப்பதன் காரணமாக ஒரு போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக நேப்பியார் பாலத்திலிருந்து கலங்கரை விளக்கம் இருக்கக்கூடிய இந்த பிரதான காமராஜர் சாலைகள்ல லேசான போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. நாளை மறுநாள் இரண்டு நாளுமே விடுமுறை தினம் என்பதாலும் அதிகமாக பொதுமக்கள் வருவார்கள் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. மக்களுடைய வருகை தற்பொழுது அதிகமாக இருப்பதன் காரணமாக காவல்துறையினர் பாதுகாப்பை பலப்படுத்தியிருக்கிறார்கள். ஒருபுறம் போக்குவரத்து காவலரும் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது, மறுபுறம் கடலில் இறங்கி யாரும் குளிக்க கூடாது என்பதை கண்காணிப்பதற்காக அந்த பகுதியிலும் காவல்துறையினர் தொடர்ச்சியாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மக்களுடைய எண்ணிக்கை என்பது தொடர்ந்து அதிகரித்து இருப்பதன் காரணமாக பொதுவாக நம்ம களத்திலிருந்து பார்க்கும் பொழுது காவல்துறை மிக குறைவான அளவுகளை போடப்பட்டிருக்கிறார்கள். ஏன்னா உழைப்பாளர் சிலையிலிருந்து கலங்கரை விளக்கம் வரைக்கும் பொதுமக்களுடைய வருகை என்பது பொதுமக்கள் அதிக அளவு எண்ணிக்கையில இருக்கிறாங்க, ஆனா காவல்துறையினர் மிக குறைவான அளவுல இருக்கிறாங்க. பொதுமக்கள் தங்களுடைய விடுமுறை தினத்தை கழிப்பதற்காக தற்பொழுது அதிக அளவுல மெரினா கடைகளில் தற்பொழுது குவிந்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி வெங்கட்சந்திரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.